மகனாயே அன்பண்ணன் கே என் பாலன் அவர்கள் நாடகத்தில் மிருதங்கம் தோலக்கம் தொப்பிய தபேலா
கேட்கவே கூடாது. ஏன்னா கேட்காமல் கொடுப்பது தர்மம், கேட்டு வாங்கிறது பிச்சை, கேட்காமல் கொடுக்கறது இப்படி, கேட்கறது இப்படி. அவங்களுக்கா தெரியும் இவ்வளவு வாய்ச்சிருக்கமே ஒரு கை தட்டினாங்க. நாங்கன்னா உங்க சொத்தை யாரும் எழுதி கேட்டா என்னமோ எங்களை வந்து பாகிஸ்தான்காரங்க குண்டு கூட வந்த மாதிரி இருந்தோம். எப்பா இத ஏன் சொல்ல வர்றேன்னா, மக்கள் வந்து முகம் பாக்குற கண்ணாடின்னு ஏன் சொன்னேன் தெரியுமில்ல? ஏன்னா ரசிகர்கள் தான் முகம் பாக்குற கண்ணாடி, அவங்களை வச்சுதான் நம்ம நாடகம் தொழில் பண்ண முடியும். ஏன்னா வேற ஊருக்கெல்லாம் நாடகத்துக்கு போறோம், எனக்கெல்லாம் பயமே கிடையாது. என்ன காரணம், அப்படியே சொன்னது மாதிரி நல்லா பாடணும் பேசணும் பேர் வாங்கணும் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பகுதிக்குள்ள வந்து ஆடும்போது ரொம்ப பயமா ஆட வேண்டியது இருக்கு. என்ன பயம் தெரியுமில்ல, ஒன்னு அக்கா தங்கச்சி சொந்தம் பந்தம்லாம் உள்ள உட்காந்துருக்குங்க, ஊராஞ்சி இருக்கிறது கூட வேற யாரும் கிடையாது. காலையிலயோ இப்போவோ காலையிலயோ பார்த்தோன்னு சொல்லுங்க, பரவாயில்லண்ணே அண்ணே நல்லா நடிச்சீங்கன்னா ஒரு மரியாதை. நீங்க ஊரே எனக்குன்னு உட்காந்துட்டீங்கன்னா நாங்களும் போட்டு லவக்கு லவக்குன்னு வலிச்சுட்டு வெளியே வேலையை முடிக்க முடியுதேன். இப்படித்தான் உசிலம்பட்டி பக்கம் ஒரு நாடகத்துக்கு போயிருக்கோம், போய் ஊர்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மழை வந்துருச்சு. இன்னைக்கு மாதிரி 8:30 வந்துட்டோம். மழைனாலும் மழை சாதாரண மழை கிடையாது, காத்து மழையை பிரிச்சு அடிக்குது. அடிச்ச காத்துக்கு கரண்ட் இல்லாம போயிருச்சு. கரண்ட் இல்லாம போனோம்னா நம்ம ஊர்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈபில இருந்து ஒரு அண்ணன் வந்திருக்காரு, ஏறி வயரிங் இப்ப என்னன்னு பாருங்க. அந்த ஊருக்கு எப்படி ஈபில போய் சொல்லணும்னா எப்படி போனாலும் ஒரு 40 கிலோமீட்டர் வரும்போது இருக்கு. அவங்க போன் பண்ணி பாக்குறாங்க, அந்த மலையில போன் போக மாட்டேங்குது. சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கான், உட்கார்ந்துருந்தோம்னா ஊருக்கார என்னப்பா செய்யலாம்னாக்க, எனக்கு வகுத்த பிணை இது, இன்னைக்கு சம்பளம் போச்சே, சண்டால பயமான நாளைக்கு மழை பெய்ய கூடாதா, இன்னைக்கு சோத்துல தண்ணி ஊத்திட்டானேன்னு நான் நினைக்கிறேன். ஊருக்காரர்களுக்கு சந்தோஷம், இருந்த மிளகா தோட்டத்துக்கெல்லாம் மழை பெஞ்சிருச்சு, இந்த நாத்து புடுங்கெல்லாம் நடலாம் அப்படின்னு அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க. எனக்கு வந்துப்போ ஒருத்தருச்சலாத்தே இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல மழை பெஞ்சிருச்சுல அப்படின்னு உட்காந்துருக்க, நல்லா 10:30 இருக்கும், நல்லா வெட்டரிச்சிருச்சு. வெட்டரிச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளி முளைச்சிருச்சு, நிலவு அப்படியே பட்ட பகலாம் அடிக்குது. ஊர்க்கார வந்தாங்க, எப்ப வாங்க நாடகத்தை ஆரம்பிக்கலாம்னாங்க. நான் கேட்டேன், ஐயா கலையரங்க மாட்டேன். இல்ல தம்பி, எங்க சாமி அரியநாயகி எப்படி இங்க வயக்காட்டுக்குள்ளேயே இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் சாமி வயக்காட்டுக்குள்ளேதான் இருக்கு. இதே மாதிரி தான் கொட்டகை போட்டுருக்காங்க. நம்ம ஊர்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, செவத்தர மழை வேண்டி விட்டுச்சுன்னா எல்லாரும் உட்காந்து நாடகம் பாத்துடலாம். நாங்க போன ஊர்ல கொட்டகை போட்டுருக்காங்க, இந்த மாதிரி அடிச்ச காத்துக்கு இருக்க கிளியர் கூட முடிஞ்சு போயிருச்சு. வரிச்சு மட்டும் எனக்கு என்னாண்டு தூக்கு போட்டு தொங்கின மாதிரி கிடக்கு. எப்படியோ நாடகத்தை நடத்தி பெறுவோம் அப்படின்னு சீன கட்ட சொல்லிட்டேன். சீன கட்ட சொல்லிட்டு நாங்கள் வாய்க்கால வரப்பல எழுதி பேக்கு ஈக்க தூக்கிட்டு போய் பாக்குறோம்னே இன்னைக்குதான் நான் கட்டினேன். ஆமா, என் ஆயுஷிலேயே 25 வருஷத்துல இன்னைக்குதான் சீன கட்டி பழகி இருக்கேன். அதே மாதிரி நான் போய் பாக்குறேனே, அடிச்ச காத்துக்கு கிழக்கு போயிடுச்சு, கரண்ட் வந்து போட்டு விட்டுருக்காரு, லைட்டு முணுக்கு முணுக்குன்னு எரியுது. நம்ம பகுதியை பத்தி ரேடியோவை பத்தி யார்ட்டையும் குறையே சொல்ல முடியாது, எந்த சட்டையும் சொல்ல முடியாது. அவரும் லைட்டை போட்டு விட்டு அவரும் குழப்பம் நடத்தணும்னு அவரும் ஆர்வத்தில் உட்காந்துருக்காரு. போய் பாக்குறேன், வயக்காட்டுக்குள்ள மொழிஞ்சி ஆள் தண்ணி எனக்கு, ஆள் எப்படி உட்காந்து நாடகம் பாக்குறது? உங்கட்டு பேர் இருக்க ஆளுகளே பூரா எனக்குன்னு உட்காந்துருக்காங்க. நாங்க வந்தது வந்துட்டா நல்லா சாப்பாடு போட்டீங்க, ஆளுக்கு 500 ரூபா பணம் கொடுங்க, ஒரு தைப்பரை கூட ஒரு தேதிய சொல்லுங்க, வந்து நாடகத்தை நடிக்கிறோம்னு. அப்ப சொன்னாங்க, ஏப்பா எங்க பங்காளி பூரா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஆள் இருக்காங்கப்பா, இன்னைக்கு விட்டாச்சுன்னா இனி அடுத்த வருஷத்தே நாங்க கூட முடியும், தைப்பறந்துல அந்த செலவு உங்கட்டு பண்ண முடியாது. வந்தது வந்துட்டீங்க, எப்படியாவது நாடகத்தை நடத்திடுங்க, ஆளுங்க எங்க இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நான் வந்து நடிக்கிறேன், நடிக்கும் போது எல்லாரும் வெத்தலாவுக்கு போட்டிருக்காங்க, தலை அசைச்சுக்கிட்டே நாடகத்தை பாக்குறாங்க. சரி, நான் வந்து நடிக்கிறேன், ஒரு ஆளு சிரிக்கல, ஒரு ஆளு கை தட்டல, ஒரு ஆளு சீத்தி அடிக்கல. எனக்கு ஒரு சந்தேகம், ஊர் கட்டுமானம் இருக்கு எல்லாம் அமைதியா ரசிக்கிறாங்க அப்படின்னு நானும் என்கிட்ட மட்டும் பேசி பாக்குறேன். எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. காலையில பல பலன்னு விடிஞ்சிருச்சு. சரி, வள்ளி முருகனை கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமா, அப்ப இந்த சீனை நல்லா இழுத்துக்கிட்டு இப்படி எட்டி பாக்குறேன். இந்த மேட்ல உட்கார்ந்து இருந்தாங்க வேற ஆளுக. ஆமா, அவங்க பூரா மனுஷங்க கிடையாது. சரி, மேட்ல செம்மறியாடு கடை கடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு கிடந்திருக்கேன். ஆனா ஒரு ஆடாவது மேண்டு கத்தக்கூடாது, அது மழை வேஞ்ச குளிர்ல எனக்கு நான் கிடந்திருக்கு. இந்த வெத்தலாக்கு போட்டாங்கன்னு சொன்னேன் பாருங்க, வெத்தலாக்கும் போடல, ஒரு மசூரும் போடல, பகல்ல நல்லா கருவக்காயா எங்கனையும் அந்த செம்மறியாடு பூரா தின்னு இருக்கு, ராத்திரியில அசை போட்டுருக்கு, லலக்கு லலக்கு லலக்குண்டு. நானும் பார்த்துட்டு அப்படி ஆடிட்டு கிடக்கேன். அப்படியெல்லாம் நம்ம பகுதி கிடையாது. நாடகத்துடைய பலவாத்திய கலைஞர்
கற்றாரை கற்றார் காண்பது அரிதின் பெரிய சொல்வார்கள். நமது ஏ முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் இந்த கலைஞர்களை பாராட்டி இங்கே மிருதங்க வாசிக்கும் அன்பண்ணா பாலன் அவர்களுக்கு காவல்துறையிலிருந்து கலைத்துறைக்கு முதல் முதல் பரிசு பெற்றது எங்க அண்ணன் பாலனாத்தே இருக்கணும். அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு உண்மையிலேயே சொல்றேன், மத்த ஆளுகள்லாம் தண்ணிய போட்டு கலிமிட்டு இல்லையா லைசன்ஸ் இல்லையா எல்லா பேரும் இன்பாட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. நான் நாடகக்காரன் சொன்னோன்னு யாராவது ஒருத்த பாத்துக்கிடுறாங்களா, ஏப்பா நீ நாடகக்காரனா அப்பனா நீ போ என் பின்னாடி கேட்கிறேன், ஏய் அந்தாலும் தண்ணியத்தையும் போட்டிருக்கேன் நானும் தண்ணியத்தையும் போட்டிருக்கேன் அவனு மட்டும் ஏய் அவர் ஊர் ஊர் நாடகத்தில் நினைக்கிறேன் மேல் வலிக்கு பிடிச்சிட்டு வந்துருக்கான் இருடா வர்ற நீ ஒருத்தன் அவசரத்துக்கு பிறந்தவள அவன் எங்கனையாவது நாடகம் ஆடுறவன் அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லணும்னா நாடகத்துடைய பலவாத்திய கலைஞர் அன்பு மகன் காளியப்பன் அவர்கள் நாடகத்திலே பல வாத்தியங்களை சேர்ப்பார்கள். நாடகத்தை அமைப்பாளர் நமது இடைவெட்டியை சேர்ந்த பெரியசாமி அவர்கள் பந்தல் அமைப்பாளர் நன்றி வணக்கம். நாடகத்தில் நல்ல முறையில் ஒளி ஒளி அமைந்திருக்கின்றார்கள் சிவசக்தி ஒளி ஒளி இருப்பிடம் நமது இரட்டகுணம் நம்ம ஏரியா காரங்க ஒரு சில பேர் எப்பா எப்பா அருமில மாப்பிள கொஞ்சம் பேசு ஓம் பேசு நல்லா பேசுற வழக்கண்ண நீ என்ன பேசுன்னு. ஆமா நாடகத்தில் நல்ல முறையிலே ஒளி அமைத்து நமது சிவசக்தி ஒளி ஒளி அமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் அன்பு உள்ளங்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் அன்பு தம்பிகளுக்கும் நன்றி 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 வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒரு மனிதன் வாழ்வதற்கு அதுதான் பார்த்துவாங்க பெரிய உதாரணமா இருக்கு. நாடகத்தில் நல்ல முறையிலே ஒளி அமைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அன்னைக்கு பாட்டு வந்துச்சு போல இருந்துச்சு.
நல்லாக்கு நீ போடடி, நல்லாக்கு நீ போடடி. பாட்டு வந்துச்சு தாமரை கண்ணங்கள், குமராண்டி வகைரா பங்காளிகள் தாமரைக்குளம் மற்றும் கிராம பொதுமக்கள் வருகை தந்த உற்றார் உறவினர் அவர்களுக்கும் நன்றி 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 என வணக்கம். நாடகத்தை அமைத்த நாடக அமைப்பாளர் திருகடகம் தந்த மரியாதைக்குரிய நாடக ஆசிரியர் அன்பண்ணா டி எம் பாலமுருகன் நாரதர் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். எந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் நல்லபடி அமைத்து தருவார் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு நாடகத்துடைய ஆடல் அரசி அவனிய சுந்தரி நாட்டிய பேரழகி நரணசிங்காரி தென்னமரத்தில் செட்டு மாம்பழத்து கட்டு இதுதான் உலகம் சென்னை நினைவாக இருந்தால் மற்றவிடம் சொல்லுங்கள் அந்த பெருமையை ஏற்றிக் கொள்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன தேவை உணவு உடை இருப்பிடம் மூணு தேவைப்பா. ஏன்னா மூணு தேவைன்னு ஒண்ணு நம்மளால சரக்கு கப்பு தண்ணி மூணு தாண்டா முத தேவைன்னா நான் சொன்னேன் நீங்க சொன்னதை சொன்னேன் உண்ண உணவு உடுத்த துணி இருக்க வீடு இது வாங்கணும்னா என்ன தேவை என்ன தேவை பணம் தேவை. ஏன்னா பணம் படித்த மனிதனுக்கு வந்ததெல்லாம் சொந்தம் பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். கோயிலுக்கு வர முடியுங்களா கோயில போய் நல்ல கோடீஸ்வரே வேற 500 ரூபாத்தாலும் 100 ரூபாத்தாலும் வச்சிருந்தாரு வச்சுக்க பூசாரி இருந்தா கோச்சிட கூடாதியா அந்த பூசாரி தட்டா இருந்து வரும்போது வாங்கினா எல்லாம் நல்லா இருக்கலாம் பேசாரு தெரியாம சொல்லிட்டீங்க வாத்தியாரா இருக்கீங்க எங்களுக்கு வாத்தியாரா இருக்கீங்க நல்லா இருக்கா பேசா இருக்கிய அப்படின்னு வைப்பாரு. என்னைய மாதிரி ஒரு இல்லாத நாய் அந்த பக்கம் கோயிலுக்கு போனா என்னடாம்பி என்ன உமா நல்லா இருக்காங்களா அதோட அவன் ஜோலி முடிஞ்சு வச்சு அதே ஆள் அந்த தட்டுல ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு கேள்ற சுவா கண்டோட வேலை முடிஞ்சு வச்சு அப்புறம் கேட்டுக்கிறேன் அப்பயே ஒரு ஆளு தட்டுல ஒரு 100 ரூபாய் வச்சுட்டோம்னு வைங்க அவர் தட்டுல 100 ரூபாய் பார்த்த உடனே அந்த பூசாரிக்கு சந்தோஷம் வந்து உள்ள போய் சாமிக்கு முன்னாடி மணியை குடிச்ச ஆட்டி அவர் மணியை தான் ஆட்டுவாரு வேற மணியை ஆட்டுவாரு கையில வச்சிருக்க மணி ஆட்டி அங்க சூடமெல்லாம் காமிக்கிறாருல இவருக்கு சூடம் காமிச்சு அங்க இருந்து பூவு வெத்தலை வாக்கு திருநீர் எல்லாம் கொண்டாந்து விட்டுப்பாரு. அதே மனிதன் ஒரு 500 ரூபாய் வச்சு வைங்க கோயில்ல இருக்க தேங்காய் பழம் எல்லாம் இங்க வந்திருக்கு இவருக்கு அவசியம் பண்ணுவாங்க அதே ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தோம்னா சாமி கழுத்து கிடக்க மாலை அவர் கழுத்துக்கு வந்துடும். அதே பூசாரிக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தோம்னு வைங்கல லவக்குன்னு சாமியை தூக்கி இவர் கையில கொடுத்துட்டு அவர் 2 நாள் லீவை போட்டு போயிருவாரு. இல்லங்க சாமி நீங்களே பாத்துக்கோங்க எனக்கு காசு இருந்தா போதும். அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு பணம் தேவை பணம் பற்றி குணம் குப்பரி
நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. நடக்காதவன் மனிதன் இல்லை, மனிதன் இல்லை. பணியாற்றி ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய எனது அன்பு மாயாண்டி ஆசிரியர் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளி கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். நன்றி. இவரங்க மேடையிலே ஹார்மோனியம் வாசிக்கும்